வணக்கம் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு ஒரு குரல் செங்கொன்மையில் வரக்கூடிய ஒரு குரல் ஒரு நல்ல மன்னனுடைய ஆட்சி அப்படிங்கிறது வானத்திலிருந்து மழை பொழிந்தால் எப்படி நமக்கெல்லாம் அது மகிழ்ச்சியை தருமோ அது போல தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த உலக உயிர்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படியான ஒரு ஆட்சியை தரக்கூடியவர்கள்தான் மன்னராக இருக்க முடியும் அரசனாக இருக்க முடியும் அல்லது ஒரு நாட்டினுடைய இப்போ நம்ம கண்டெம்பரரியாக யோசித்தோம்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க முடியும் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்க முடியும் என்பது தான் இந்த குரலினுடைய பொருளாக இருக்கிறது சங்க இலக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு பத்து பாட்டில ஒன்று நெடுநல் வாடை மன்னன் போருக்கு தன்னுடைய படைகளோடு போயிருப்பான் அந்த போருக்கு போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறு மாதம் அவர்கள் கடுமையான போர் செய்கிறார்கள் என்று சொன்னால் மாலை நேரத்தில் அப்படி அவர்கள் ஓய்வெடுப்பது வழக்கம் ஒரு பாசறை அமைத்துக்கொண்டு அந்த பாசறையிலே தனித்தனியாக யானைகள் கட்டுவதற்கு தனியாக குதிரைகள் கட்டுவதற்கு தனியாக பெண்கள் அதாவது உதவியாளர்கள் தங்குவதற்கு தனியாக வீரர்கள் தங்குவதற்கு தனியாக மன்னன் தங்குவதற்கு தனியாகன்னு தனித்தனியாக ஒரே ஒரு பெரிய ஒரு பாசறைக்குள்ள தனித்தனி அறைகளாக பிரிக்கப்பட்டு அவர்கள் அங்கே இழைப்பாருதல் வழக்கம் அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேராக ஒவ்வொரு வீரர்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து ஃபீட்பேக்னு சொல்லுவோம் இன்னைக்கு எப்படி போர் நடந்தது எதிர் எதிர்ப்படையினர் எப்படி தாக்குனாங்க அவங்க எந்த ஆயுதத்தின் மூலமாக நமது எல்லையை பிடித்தார்கள் எதுவரையில் அவங்க ஊடுருவி உள்ளே வந்தாங்க அவங்க என்ன வியூகம் வகுத்திருந்தார்கள் அப்படிலாம் வந்து கேட்பது மரபு இது வந்து ஒரு இராணுவ மரபு அன்றன்றைக்கு நாம் ஃபீட்பேக் வாங்குறதுன்னு அதை சொல்லுவோம் ஒவ்வொரு நாள் அந்த போர் முடிந்த பிறகு உட்கார்ந்து பேசுவது என்பது ஒரு மரபு அப்படியாக பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த பாசறையில் இரவு நேரத்துல வீரர்கள் எல்லாரும் ஓய்வா இருக்காங்களா அவங்க வந்து உறங்குறாங்களா அவங்களுக்கு கையில கால்ல அப்படி அடிபட்டிருக்கா அதற்கு முறையாக அவங்க வந்து மருந்து எடுக்கிற எடுத்துக்கிட்டாங்களா இப்படியெல்லாம் விசாரிப்பது வழக்கம் எத்தனை மன்னர்கள் இப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க வெறும் இலக்கியத்தை நாம் இலக்கியமாக பார்க்க கூடாது இலக்கியத்தில் சொல்லி இருக்கிற அத்துணை சான்றாதாரங்களும் அத்துணை வாழ்க்கை அனுபவங்களும் இன்றல்ல இனி வரக்கூடிய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மன்னனாக இந்த பாசறையில் வீரர்களோடு வீரராக வாழ்ந்த ஒரு மன்னனுடைய வாழ்க்கையை நாம் வந்து இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும் அப்படி நினைத்து பார்ப்பதற்கு உரிய ஒரு குரல்தான் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இந்த மன்னனுடைய அரசு என்பது குடிமக்களினுடைய அரசாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதை நாம் வெறும் குரல் என்று சொல்லி கடந்து போய்விட முடியாது இன்றைக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு தந்தை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் ஒரு மகன் மகனுடைய கடமையை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சருடைய கடமையை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சருடைய கடமையை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் இப்படி நாம் எடுத்துக்கொண்டே போனோம் என்றால் அந்த மன்னனோடு சேர்ந்ததுதான் மக்களுடைய வாழ்க்கை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படியான ஒரு அரசுதான் நல்ல அரசாக இருக்க முடியும் நன்றி